மினிமம் ஹோல்சேலாக நீங்கள் வாங்கும்போது 5 மொபைல்ல இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. ஐஃபோன்ஸும் இருக்கு, ஐஃபோன்ஸும் 3500 ஸ்டார்டிங். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், எங்களுக்கு ஒரு 10 பேருக்கு ரீட்டைல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மொத்தமாக வாங்க, நேரில் வந்துட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்க கடலுங்க. எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தம்பி பகத். ஸோ இன்னைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பிராண்டுமே இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது அப்படியே வந்து கண்ணுக்கு பலபலன்னு இருக்கு, எல்லாத்தையும் அழுட்டு போயிடலாமான்னு தோணும். ஸோ உங்களுக்கு அப்படி தோணும், எங்கடா பிடிச்ச இவ்வளோ மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஓனர் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்க்கலை, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓனர் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எந்த ஷாப்பில் இருக்கோம் அப்படின்னா டி மொபைல் கம்யூனிகேஷனில் தாங்க இருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் 4th ஸ்ட்ரீட்லேயே இந்த ஷாப் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஷாப்பு. அதாவது இங்கே வந்து ஹோல்சேல் வந்து பல்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம், பட்ஜெட்லேயும் எடுத்துகிட்டு போகலாம், எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ எவ்வளோ வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம 10 இயர்ஸாக இருக்கும் இந்த ஃபீல்டில். ஓகே, சர்வீஸு ப்ளஸ் இன்ஸ்டியூட் மொபைல் பண்ணிட்டு இருந்தோம். ஹோல்சேல் இப்போ ஒரு 3 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் வந்து இப்போ 3 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட எல்லா மொபைல் எல்லா பிராண்டும் கிடைக்கும், எல்லா பிராண்டும் கிடைக்கும். ஓகே, எனக்கு என்ன ஒரு டவுட்னா இவ்வளோ மொபைல் வந்து வச்சுருக்கீங்க, எங்கே இருந்து கொண்டு வரீங்க இதெல்லாம்? எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். எல்லா மொபைலும் எல்லா மொபைலும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்சேஞ்சு வர மொபைல்ஸு. ஓகே, புதுசு எடுக்கிறவங்க எக்ஸ்சேஞ்ச் போடுற மொபைல்ஸு நமக்கு வரும். அதை நம்ம சர்வீஸ் பண்ணி நார்மலாக இருக்கிற பீஸு ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட் மூணு வெரைட்டி குவாலிட்டி வைஸாக நீங்கள் பிரித்து பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரியான ரேட்டஸை இது பண்ணித்தரும். ஓ சூப்பர் சூப்பருங்க. அதாவது நீங்கள் ஏதாவது புது மொபைல் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மறுபடியும் நீங்கள் வந்து வாங்கும்போது நாங்கள் பழைய மொபைல் உங்களுக்கு தேவைப்படாது, நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்குவீங்கல்ல, அந்த எக்ஸ்சேஞ்ச் மொபைலாக கலெக்ட் பண்ணி அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லையும் மொத்தமாக வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் இவங்கள மாதிரி டீலர்ஷிப் வந்து மொத்தமாக வந்து வாங்கிட்டு வந்து ஸோ அதை ஹோல்சேலாக வந்து இங்கே பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை வந்து இப்போ செக் பண்ணி தான் வைப்பாங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஓப்போ மொபைலே இருக்குது இல்லை ரெட்மி இருக்குது அப்படின்னா ஏ கிரேட் மொபைல்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டென்ட் கிராச் கூட வராது, உங்களுக்கு பீஸு ரொம்ப தெளிவாக இருக்கும், தெளிவாக இருக்கும் இருக்கும். இது ஏ கிரேட் மொபைல்ஸ். இதுலேயே கிரேடு பி கிரேடு சி கிரேடு மூணு கிரேட்ல இருக்கு. சின்ன சின்ன ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கு இல்ல ஸ்கிராச் இருக்கு அப்படிங்கறது பி கிரேட்ல வரும். சி கிரேடுங்கிறது காம்போ சேஞ்சிங் இந்த மாதிரி இருக்கும், அது சி கிரேட்ல வரும். அது சேஞ்ச் பண்ணியே வச்சிருவீங்க? சேஞ்ச் பண்ணியே வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ரேட் அது வேரியன்ட் வரும், மாடல்ஸ் ஒரே மாடலா இருக்கும் ஆனா ரேட் வந்து டிஃபரன்ஸா இருக்கும். ஏ கிரேட் ஒரு ரேட் இருக்கும், பி கிரேட் ஒரு ரேட் இருக்கும், சி கிரேட் ஒரு ரேட் இருக்கும். ஓகே, உங்களுக்கு பிராண்டா கம்பெனில இருந்து வர்ற ப்ராடக்ட் எல்லாமே பக்காவா உங்களுக்கு அப்படியே மொபைல் வேணும் அப்படின்னா ஏ கிரேட்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அதே மொபைல் வேணும் ஆனால் வந்து எனக்கு கம்மி ரேஞ்சில் வேணும் பிசியில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க உங்களுக்கு. நான் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். சர்வீஸ் பண்ணுறவங்களும் வருவாங்க, கடை வச்சு சர்வீஸ் பண்ணுறவங்களும் அவங்களுக்கு மேக்ஸிமம் பி கிரேட் சி கிரேட் தான் கேட்பாங்க கண்டிப்பாக, ஏன்னா அதில் மார்ஜின் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அதனால் அதை எடுத்து அவங்க சர்வீஸ் பண்ணுறது அவங்களே பண்ணிக்குவாங்க. அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணி அதை கொஞ்சம் மார்ஜின் செட் பண்ணி பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க மேக்ஸிமம் அதிகமாக இருப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. வெறும் சேல்ஸ் மட்டும் பார்க்குறவங்க ஏ கிரேட் மொபைல்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வெரைட்டிஸில் கேட்டிங்கனாலும் நம்ம வச்சுருக்கோம், அதை கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுறோமா ரீட்டெயிலும் இருக்கா? ரீட்டெயில் இருக்கு, ஆனால் நேரில் வந்தால் தான் ரீட்டெயில் நம்ம ரீட்டெயில் வந்து நேரில் வந்தால் தான் இது பண்ணுறோம். ஓகே, ஏன்னா பார்சல் சர்வீஸ்க்கோ இல்லை இது எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கோ கரெக்டான இது கண்டிப்பாக. ஏன்னா வந்து இவங்க ஹோல்சேலே வந்து இவங்கனால தாக்கு பிடிக்க முடியலன்னாங்க. லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம், நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சத்துக்கு மேலே பார்த்துருந்தீங்க. நிறையா பேர் வந்திருந்தீங்க, அதாவது கேரளாவிலேருந்தெல்லாம் நிறையா ஃபோன் கால்ஸ் வந்திருந்தால் தான் நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஹோல்சேலாக எடுக்கும்போது 5 மொபைல் வாங்கினா போதும் சரிங்களா. நான் ஓனர்கிட்ட கேட்டிருந்தேன் நான், இல்லைங்க ஒரு பல்க் குவாலிட்டி எடுக்கணும் அப்படின்மா சொன்னார். நான் எங்கள் சப்ஸ்கிரைபருக்காக மினிமம் ஹோல்சேலாக நீங்கள் வாங்கும்போது 5 மொபைல்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. இல்லை நீங்கள் ரீட்டெயிலாக தான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா. கொரியர் ஆப்ஷன்ஸ் இல்லை சரிங்களா. இல்லை நீங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம், எங்களுக்கு ஒரு 10 பேருக்கு ரீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மொத்தமாக வாங்க, நேரில் வந்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்க கடலுங்க. ஸோ இவ்வளோ மொபைல் இருக்குன்றனால நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இவங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச ஹையர் ஹேண்டு எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா வந்து மிட்ரேஞ்சு தான் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ஹையர் ஹேண்டை வச்சுட்டு சும்மா வந்து அப்படியே வச்சு வச்சு பாதுகாக்கிறதுக்கு ஸோ மிட்ரேஞ்சில் வந்து கொடுத்துடலாம். டக்கு டக்கு மேக்ஸிமம் 2000 ரூபாலேருந்து 10,000 ரூபா 12,000 ரூபா வரைக்கும் மொபைல்ஸ் இருக்கு. ஸோ 2000 ரூபாலேருந்து 10-12 ரூபா வரைக்கும் மொபைல்ஸ் வச்சுருக்காங்களா சரிங்களா. ஸோ மொபைல்ஸ் எல்லாம் அப்படியே காமிக்கிறீங்களா? ஓகே பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பேசிக் 2 ரூபாலேருந்து அப்படியே காமிச்சிடலாம் ஜி.
பேசிக் வந்து 2 ரூபாயில நம்ம சொல்லியிருந்தோம். இது லினோவா. ஓகே. ஏ 6000 பிளஸ் 4G மொபைல். 4G மொபைல். ஓகே. 2GB RAM 16GB இன்பில்ட் வரும். 2000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ வந்து சில மொபைல்ஸ் அந்த பாக்ஸ் கிட்டோட வரும். அதெல்லாம் செட்டா கொடுத்துறேன். செட்டா கொடுத்துறோம். அது இந்த மாதிரி இதெல்லாம் பாக்ஸ் கிட்ட பாக்ஸ் பாக்ஸோட வரும். ஓகே. இதெல்லாமே பாக்ஸ் தாங்க. இந்த மொபைல் வந்து நீங்க அதாவது கம்பெனில இருந்து வரும் போது பாக்ஸோட வரும். அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஏ கிரேட் நம்ம சொல்லியிருப்போம் தெரியுங்களா, அதெல்லாம் உங்களுக்கு செட் அப்படியே வரும். சார்ஜு அது உள்ள இருக்கிற எல்லாமே உங்களுக்கு செட்டாகவே வந்துடும். இங்கே பாருங்கள், மொபைலே உள்ள ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ரியல்மி ஒரு வாரம் கண்டிப்பா. ஸோ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து நல்ல குவாலிட்டியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஐஃபோன் இருக்குங்களா நம்மகிட்ட? ஐஃபோன்ஸ் இருக்குது. ஐஃபோன்ஸும் 3500 ஸ்டார்டிங், 5S இருக்குது. ஓ, ஐஃபோன் வந்து 3500 இருக்கான். இப்போ பாருங்க, கீழே வந்து ஒரு சார்ஜ் போடுறதுக்குன்னே எவ்வளோ வயர் இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக பாம்பு சுருண்டு சுருண்டு படுத்துருக்குங்கள அந்த மாதிரி இருக்குது. ஐஃபோன் 5S. ஓகே. 4G சப்போர்ட் பண்ணும். ஓகே. உங்களுக்கு 3500 ஸ்டார்டிங். வெறும் 3500 ஐஃபோன். 4G சப்போர்ட் இருக்குது. 4G சப்போர்ட். ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3500 தாராளமாக வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 6 ரூபா பட்ஜெட்டில் அப்படின்னா என்னென்ன மாடல் இருக்குது? நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஓகே. Redmi 9A இருக்குது. ஓகே. Redmi 9A இதெல்லாம் புது மாடல்ஸ். Redmi 9 ப்ரேம். ஓகே. இது புது மாடல்ஸ் தான். என்ன பட்ஜெட்டில் வரும் இதெல்லாம்? ஒரு 6 ரூபா 7 ரூபா பட்ஜெட்டில் வரும். 6 ரூபா 7 ரூபாவில் கொடுத்துட்றீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ வேறு சாம்சங்கில் வரும் உங்களுக்கு. சாம்சங் M41. ஓகே. ட்ரிபிள் கேமரா பார்த்தீங்கன்னா 7 ரூபா வரும். 7 ரூபா 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 7
இங்கே கீழே அதான் அதிகமாக வந்து உங்களுக்கு பட்ஜெட் மொபைல் தான். இப்போ ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து எல்லாரும் கேட்டு வர்றது ஆன்லைன் கிளாஸ். 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ள இருக்க பட்ஜெட் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். ஆமாம், அது 2 GB ரேம் 2000 ரூபாய்னு எடுத்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே 3 GB ரேம், 4000 ரூபாய்க்கு மேலே போயிட்டீங்கன்னா 4 GB ரேம் உங்களுக்கு வந்து 4000 ரூபாயிலேருந்து 4 GB ரேமே கிடைக்குது. இப்போ இங்கே கீழே வச்சிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி கிரேடு எல்லாம் கலந்து இருக்கும். ஓ, ஐபேட் கூட வச்சுருக்கீங்க? ஐபேட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஐபேடும் வச்சுருக்காங்க. ஆப்பிளோட 5 ரூபா வரும் ஐபேடு. 5 ரூபா ஐபேட் மினி. இதுவும் நல்லா ஒர்க்கிங் டிஸ்ப்ளே. ஒர்க்கிங் டே தான். ஆனால் பி கிரேட் செக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, எல்லாமே இருக்குது. எல்லாமே மிக்சிங்காக வச்சுருக்கீங்க, பிரிக்காமல் வச்சுருக்கீங்க. ஸோ பிரித்தது எல்லாமே உங்களுக்கு அப்படியே நாளையும் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்த்து இங்கே செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த டைம் நீங்கள் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை. கொரியர் போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா எந்த டைமில் லாக்டவுன் போடுறாங்கன்னே சொல்ல முடியல, அதனால வந்து ஈஸியாக கொரியர் போட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி போன வீடியோலேயே இப்போ 3 லட்சம் பேர் ரிவ்யூ பண்ணாங்க. நிறைய பேர்த்தோட ஃபோன் சிக்னலாக கரெக்டாக அட்டன் பண்ண முடியல, நிறைய கால்ஸ் வரதுனால. மேக்ஸிமம் வாட்ஸ்அப் வந்துருங்க, டீலர்ஸ் யாராக இருந்தாலும் வாட்ஸ்அப் வந்துருங்க. உங்களோட கடை விசிட்டிங் கார்டு சென்ட் பண்ணுங்க, கம்பல்சரி ரிப்ளை பண்ணிடுவோம். கண்டிப்பாக கம்பல்சரி உங்களுக்கு வந்து ரீப்ளே கண்டிப்பாக வந்துருங்க. அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் நினைப்பீங்க, பட் மொத்தமாக பார்க்கும்போது 1000 பேர் ஒரே டைமில் கால் பண்ணால் அவங்களால பேச முடியாது. 1000 பேர் மெசேஜ் பண்ணால் பொறுமையாக ஒரு ஆளுக்கு ரீப்ளே பண்ணலாம், சரிங்களா? அதனால வாட்ஸ்அப்பில் எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். சரி சரி சரி. ஸோ இந்த சைட்லேயே மொபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஐஃபோன் கூட இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஐஃபோன்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டோ வச்சுருக்காங்க. ஐஃபோன் 7 உங்களது. இங்கே பாருங்கள், ஐஃபோன் 7 நல்லா இருக்குல்ல, பிளாக் கலரில் ஐஃபோன் 7ங்க. 6S இதெல்லாம் ஐஃபோன்ஸ் எல்லாம் இப்போ பார்க்குறதுல என்ன பட்ஜெட்டில் இருக்கும்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது 6500 ரூபா. 6500 ரூபா வந்து உங்களுக்கு 5500 ரூபாய்க்கு. 5500 ரூபாய்க்கு 6 இங்கே பாருங்கள், ஐஃபோன் 6 5500 ரூபா தான். இப்போ ரீட்டைல் ப்ரைஸு நம்ம எப்படி ஜி இதுலேருந்து எவ்வளோ மார்ஜின்? இதுலேருந்து நம்மக்கிட்ட டீலர்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க ஒரு 500 ரூபா 1000 ரூபா லாபம் வச்சு கொடுப்பாங்க. கொடுக்கலாம், கொடுப்பாங்க. அதுதான் மேக்ஸிமம் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி மார்ஜின். ஓகே, உங்கள் இடத்துக்கு மார்ஜின் கொடுத்துக்கலாம்.
சரிங்களா. நீங்கள் நேரில் வரும்போது இவங்களும் அதே தான், மார்ஜின் வைக்காமல் யாரும் தரமாட்டாங்க. ஸோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மொபைல் வாங்கிக்கலாம். பட் குவான்டிட்டி, இவ்வளோ குவான்டிட்டி வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. செகண்ட்ஸ் கடைக்கே போனாலும் இங்கே பாருங்கள் இவ்வளோ பார்க்க முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு 500 கணக்கில் வந்து மொபைல் இங்கே நிறைய கிடக்கு. அந்த சைடில் பாக்ஸ் பீஸ் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எல்லாமே உங்களுக்கு மொபைல் தான். எங்கிட்டு திரும்பினாலும் மொபைல் தான் வச்சுருக்காங்க. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து வார வாரம் மாறிட்டே இருக்கும் கலெக்ஷன்ஸு. நீங்கள் அப்படிதானே வார வாரம் மாறிட்டேன், ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ எடுத்துருக்கனால நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இவங்கள்ட்ட வார வாரம் வந்து கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் டீலர்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க மொபைல்ஸ் எல்லாம் அப்படின்னா உடனே வந்துடுங்க சரிங்களா. முடிஞ்ச இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு, அதனால இதை ஜி ஃபோன் பண்ணுறாரு உடனே ஓடி வந்துட்டு சரிங்களா. ஸோ சீக்கிரம் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க, இருக்கிற பெஸ்ட்டான உங்களுக்கு மொபைல்ஸ் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். கம்பல்சரி ஸ்டாக் வந்துடும், ஓகே. வீக்லி ஒன் டே சேல் கம்பல்சரி போடுவோம், ஸ்பெஷல் சேலு. அது எல்லா டீலர்ஸும் வர வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய சேல். நீங்களே வந்து இப்போ புது கலெக்ஷன்ஸ் வருதுன்னா எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணிடுவோம், எல்லாத்துக்குமே மெசேஜ் கம்பல்சரி போயிடும். யாருக்கு என்ன ப்ரைஸ் லிஸ்ட் வேணாலும் வாட்ஸ்அப்லேயே கேட்டீங்கன்னா நம்ம இது பண்ணிடலாம். அப்பப்போ ப்ரைஸ் லிஸ்ட் மாறும், சேஞ்சஸ் ஆகும், ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரியான ப்ரைஸ் இருக்கும். ஓகே, அந்த டைமில் என்ன ப்ரைஸோ அதை நம்ம லிஸ்ட் போடுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. மேக்ஸிமம் வந்து இவர்கிட்ட பட்ஜெட்டில் தாங்க இருக்கும் மொபைல்ஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள் இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு 5000 இருக்க மொபைல் தான், இது கீழே இருக்கிறது எல்லாமே சரிங்களா. இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு 10,000 தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு 10,000 தாங்க இருக்கும். வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அள்ளிட்டு போயிருங்க, எடுத்துகிட்டு போகாதீங்க, அள்ளிட்டு போயிருங்க, அவ்வளோதான் சரிங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷாப்போட அட்ரஸ்ஸு நம்பரு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக் இன்ஸ்டா எது இருக்குங்களா நம்மளுக்கு, அந்த லிங்க்கும் கொடுத்துட்றேன். வெப்சைட் எதுவும் வச்சுருக்கீங்களா? வெப்சைட் இல்லை. ஸோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துட்றேன், அட்ரஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் கொடுத்துட்டேன் சரிங்களா. ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் வேற எங்கேயும் அலைய தேவையில்லை சரிங்களா. டி கம்யூனிகேஷன் சரிங்களா, டி மொபைல்ஸ் கம்யூனிகேஷன் நீங்கள் கேட்டிங்கனாலே கரெக்டாக சொல்லுவாங்க. 4th ஸ்ட்ரீட்டில் வந்து உங்களுக்கு மசூதி இருக்கும். நீங்கள் வந்து கிராஸ் கட் ரோட்டில் வர்றீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் என்ன கடை இருக்குது, கௌரி சங்கர் ஹோட்டலில் இருக்கும், அதுக்கு நியர் ஆப்போசிட்டில். ஸோ இல்லை நீங்கள் வந்து 100 feet ரோட்டில் வர்றீங்க அப்படின்னா மசூதி இருக்கும் லெஃப்ட் சைடு சரிங்களா. மசூதியிலேருந்து நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30,000 ஒரு 40,000 இருந்தால் நீங்கள் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் சரிங்களா. கை மாற்றி விடுறது, ஒயலக்ஸ் போடுறது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணலாம். இல்லை எனக்கு 100,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்ஜெட்டில் இந்த மாதிரி கம்மி மொபைலாக வாங்கிட்டு போய் மொபைலுக்கு 1,000 வச்சு கொடுத்தீங்கனாலும் சூப்பராக சேல் பண்ணலாம் சரிங்களா. இவரை பிடிச்சிக்கங்க சரிங்களா. சரிங்களா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மீட் பண்ணுறேன், அது இருக்கும் விடைபெறுகிறேன். நாங்கள் தமிழ்வாகர், பை.